Ya Rasulullah. Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya wa sayyidil mursaleen nabiyyina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. Anbin Pirai TV neergale, assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Hijri 1443 ஆண்டு ரபீல் அவ்வல் மாதத்தை முன்னிட்டு பிரை டிவி வழங்கும் விசேட கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் நேர்களோடு இணைந்திருக்கின்றோம். இந்த ரபீல் அவ்வல் ரபீஉனில் அவ்வல் மாதம் என்று சொல்கிற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் உலகத்தில் அதிகமாக ஒழிக்கப்படுகின்ற ஒரு மாதமாகவும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு முன்மாதிரிகள் மிக அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு மாதமாகவும் இந்த ரபீஉனில் அவ்வல் மாதம் அமைந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பிரை டிவியினூடாக நாள்தோறும் வளமையாக உலமாக்கள் கலையகத்துக்கு அழைக்கப்பட்டு அவர்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அது கடலை போன்று விசாலமானது, அழகிய முன்மாதிரிகள் நிறைந்தது, நமூனாக்கள் நிறைந்தது, அது மிக அழகான ஒரு முன்மாதிரி என்று அல்குர்ஆன் வர்ணித்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு தொடக்கம் மரணம் வரைக்கும் சுருக்கமாக நேர்கள் விளங்கி கொள்ள வேண்டும். வளர்ந்து வருகின்ற எமது இளைஞர் சமூகம் ஆண்கள் பெண்களாக எல்லோருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரி இருக்கிறது. அவர்களை பற்றி தெரிய வேண்டும், படிக்க வேண்டும், விளங்க வேண்டும், அவர்களுடைய வாழ்வில் காணப்பட்ட முன்மாதிரிகளை எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக உலமாக்களை அழைத்து கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மாத்திரம் எங்களுடைய கலையகத்திலே உலமாக்கள் உரையாடி சென்றார்கள், பேசினார்கள். அவைகள் அனைத்தையும் நீங்கள் பார்த்து பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே ரபீலின் அவ்வல் மாதம் 12வது தினத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசேஷமாக நாங்கள் கலந்துரையாட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சி பிரை டிவியின் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய கலையகத்துக்கு இன்றைய தினத்திலும் என்னோடு சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கு கதைப்பதற்கு அஷேக் ஆஷிக் அபுல் ஹசன் ரஷாதி ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை ஆரம்பமாக நேயர்கள் சார்பாகவும் பிரை டிவி சார்பாகவும் சலாம் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளால் வரவேற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஆம் ஷேக் அவர்களே, நாங்கள் பிரை டிவியினூடாக தொடர்ந்து 12 நாட்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உலமாக்களை அழைத்து கொண்டு வந்து கதைத்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே விசேஷமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சில விடயங்களை பேசலாம் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்குர்ஆன் உஸ்வத்துன் ஹசனா, நபியுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பு தொடக்கம் மரணம் வரைக்கும் உள்ள அந்த நிகழ்வுகளை அஸ்ஸீரா என்ற அரபியில் சொல்வார்கள். இந்த அஸ்ஸீரா எனப்படுகின்ற இந்த பதம் எதை உணர்த்துகிறது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அந்த வழிமுறை அதனுடைய தனித்துவங்கள் என்னவென்பதை நீங்கள் ஆரம்பமாக நேயர்களுக்கு விளக்குங்கள். இப்படியான ஒரு சிறப்பு கலந்துரையாடலிலே நேர்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வசந்த காலம், செழிப்பான காலம், உலகுக்கே ஒளியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதைகளை ஷேக் அவர்களே இன்று வரைக்கும் நான் நினைக்கிறேன் எந்த இமாம்களும் கரை காணவில்லை என்று. புதிய புதிய ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்ட நவீன காலத்துக்கு ஏற்றவாறு கூட நபி எல்லா காலத்துக்கும் பொருந்தும் என்ற ஒரு உண்மையை நவீன கால எழுத்தாளர்கள் கூட இன்னும் எழுதிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அதாவது மறைக்க முடியாத வரலாறு என்று சொல்லலாம். மறைக்க முடியாத வரலாறு, மறக்க முடியாத வரலாறு, எழுதி முடிக்கவும் முடியாது, எழுதி முடிக்கவும் முடியாது. சொல்லுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பெயரோடு இணைந்தவர்கள் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய அத்தாட்சி கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்னுடைய வருகை என்றார்கள். அதாவது நான் இறுதி நபியாக வந்திருப்பது கூட கியாமத்து நாள் நெருங்கிவிட்டது என்பதற்குரிய அடையாளம் அடையாளம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயம் கியாமத் நாள் வரைக்கும் தொடரும். மஹ்ஷர் மைதானத்திலும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும், சுருக்கம் வரைக்கும் சென்று கொண்டே இருக்கும். சீரா என்று சொல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வெளிரங்கமான விடயங்கள், நபியுடைய உள்ளம் சார்ந்த விடயங்கள், பண்பாடு சார்ந்த விடயங்கள், பேச்சு, நபியுடைய சிந்தனை, நபியுடைய மௌனமே ஒரு படிப்பினை எடுத்துக்காட்டு. மௌனத்தை கூட வர்ணிக்கப்பட்டிருக்கு. நபியோடு மௌனமாக இருப்பார்கள், எப்படி இருப்பார்கள்,
எந்த சந்தர்ப்பத்தில் மௌனம் காத்தார்கள். எனவே இந்த வாழ்க்கை சரிதை, அதாவது நபியுடைய சிரிப்பை கூட உலமாக்கல், எந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள் அழுதார்கள் என்று கூட பேசியிருக்கிறார்கள். அந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீரா என்று சொல்லும் பொழுது அது வாழ்க்கை வரலாறுகளை மக்களுக்கு முன்வைக்கின்ற ஒரு கலையாக கருதப்படுகிறது, ஒரு பேராக கருதப்படுகிறது. அது வரலாறு தாரீகிலும் சேரும், அது நபி அவர்களுடைய வரலாறிலும் சேரும், அது கிஸ்ஸா என்று சொல்லக்கூடிய கிசஸ் அல்லாஹ் சொல்வது சம்பவங்களிலும் சேரும். எனவே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயற்பாடுகளை வெளிரங்கம் உள்ரங்கமாக வர்ணிக்கின்ற, வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற ஒரு துறையாக இந்த சீராவை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று ஷேக் அவர்களே, அல்லாவை தவிர அல்லாவுடைய வெளிரங்க வர்ணனைகள் நாம் சிந்திக்க முடியாது, ஆய்வு செய்ய முடியாது. நபி அவர்கள் அடுத்திருக்கிறார், காணவில்லை காணவில்லை. அது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சொர்க்கத்திலே அதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நபி அவர் சொல்லியிருக்கிறார், அந்த பூரண பத்ர் சந்திரம் போன்றும் அல்லாவே நீங்கள் பார்ப்பீர்கள். அது அந்த நேரத்தில் அல்லாஹ் எப்படி தோன்றுவான் என்பது அது அந்த நேரத்தில் தான் தெரியும். சில முகங்கள் இலங்கி கொண்டிருக்கும், ரப்பின் பக்கம் பார்த்து கொண்டிருக்கும் என்ற அந்த நிதர்சனமான விடயம் குரானில் இருக்கிறது. எனவே இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் உச்சந்தலை முதல், எந்த அளவு என்றால் உச்சந்தலை சொல்வதிலும் மிகை கிடையாது. ஏனென்றால் நபி அவர்கள் முடியை எப்படி சீவுவார்கள், எப்படி வாருவார்கள் என்று கூட சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். நரைத்த முடி எத்தனை இருந்தது என்று கூட சஹாபாக்கள் எண்ணியிருக்கிறார்கள். எனவே அங்க அவயங்களை பற்றி நாம் மாஷா அல்லாஹ் உலமாக்களுக்கு தனித்தலைப்பாக கொடுத்து நேர்களுக்கு முன்வைத்திருக்கிறோம். விரிவாக சீரா என்று சொல்லும் பொழுது முதலாவது தெளிவு, அல்வலாஹத் அல்வுதூஹ், தெளிவாக வர்ணிக்கப்பட்டிருக்கிற மூடல் கிடையாது. அடுத்ததாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. யாரும் எதையும் மாற்றி அமைக்க முடியாத அளவுக்கு, கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது, அந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக படி புர்சுவா, அழகிய முன்மாதிரி. அழகிய முன்மாதிரி என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஆரம்பத்தில் தொட்டு காட்டின உஸ்வத்துன் ஹசனா, உஸ்வா என்ன முன்மாதிரி, ஹசனா அழகிய முன்மாதிரி. எனவே நாம் வேறு யாருடைய கலாச்சாரங்களையும் நாகரிகமாக அழகான எடுக்க தேவை கிடையாது, அது குறைபாடு இல்லை. இந்த மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை நாங்கள் பேசுவதின் பிரதான நோக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமூனாவாக முன்மாதிரியாக நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கம். இன்றோடு முடித்து விடக்கூடாது. நிச்சயமாக இன்று கேட்டோம், ரசித்தோம், மனநமிட்டோம், போட்டியில் கலந்து கொண்டோம், பரிசு வாங்கினோம் என்பதற்கல்ல. கேள்விகளை பதிலை தயாரித்து பரிசு கொடுப்பது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் எந்த அளவு இருக்கிறது. எனவே சீராவுடைய நோக்கமே அதுதான், அத்திபார் படிப்பினை பெற வேண்டும், பின்பற்ற வேண்டும். அந்த சம்பவங்களை சொல்லும் பொழுது நபி நாம் நம்முடைய ஷேகம் இல்லையா அத்திபார் என்று சொல்லும் பொழுது இன்னும் ஒரு கருத்து இருக்கிற ஒரு ஒப்பாய்வு செய்கின்ற கருத்து, அதாவது நம்முடைய வாழ்க்கை நபியுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. சிந்தித்து உணர்ந்து செயல்படுங்கள். அல்லாவுடைய அந்த சம்பவங்கள் சொல்வது நபியருடைய சம்பவம், நபிமார்களுடைய வருகிறது. எனவே படிப்பினை பெறுவது, நமூனாவாக முன் உதாரணமாக எடுப்பது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராக்கள் இன்று வரைக்கும் நம் பக்கம் வந்து சேருவது என்பது ஷேக் அவர்களே, அது அல்லாவுடைய ஒரு வாக்குறுதி. என்றால் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வைன்னா லஹுல் ஹாஃபிழ், குரானை நாங்கள் பாதுகாப்போம் என்றால் குரான் யாருக்கு இழக்கப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களுக்கு இழக்கப்பட்டது. அலா கல்பிக், நபியருடைய உள்ளத்திலே. எனவே நபி அவர்கள் தான் குரான், நபியுடைய வாழ்க்கை குரானில் பல இடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் பேசியிருக்கிறார். நபியுடைய வரலாறு குரானின் மூலமாக பாதுகாக்கப்படுகிறது. இதுவரைக்கும் குரானுக்கு விரிவுரைகள் விளக்கங்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். எழுதுகின்றவர்கள் எல்லாம் சீராவை ஒதுக்கிவிட்டு எழுத முடியாது. நபியோட சீராவை ஒதுக்கிவிட்டு, ஏன், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி கலக் என்பதே நபியோடு நேரடியாக முதலாவது சந்திப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஆயத்தும் இறங்கியது நபியோடு. எனவே குரானுக்கும் சீராவுக்கும் தொடர்பு இருக்கிறது, பின்னி பிணைக்க முடியாது, அந்த அளவு விசேஷத்தன்மையுடையதாக இருக்கிறது. நிச்சயமாக நேர்களே, மிக அழகாக இந்த சீராவுடைய முக்கியத்துவம் என்ன, சீராவென்றால் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, நபியுடைய அந்த நமூனாக்களை அல்லாஹ் எப்படி பாதுகாத்திருக்கிறான், உலமாக்கள் நூட்களின் மூலமாக எப்படி பாதுகாத்திருக்கிறார்கள், நபியுடைய சுன்னாவை நேசிக்கக்கூடியவர்கள் அந்த சுன்னாவை ஹயாத்தாக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை வரலாற்றை பாதுகாத்து வருகிறார்கள் என்ற விடயங்களை எல்லாம் ஷேக் ஆஷிக் அவர்கள் மிக அழகாக திருத்தமாக நேர்களுக்கு முன்வைத்தார்கள். அடுத்ததாக ஷேக் அவர்களே, நாங்கள் விடயத்துக்கு வருவோம். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி மிக அதிகமாக
பேசப்படுகிறது. பிறப்புக்கு முன்னால் உள்ள ஒன்றுதான் அந்த தாயுடைய தகப்பனுடைய திருமணம். தாய் அதாவது ஆமீனா, தந்தை அப்துல்லா. அந்த திருமண நிகழ்வு சம்பந்தமாகவும் சாராம்சமாக நேர்களுக்கு சில துளிகளை சொல்லுங்கள். உண்மையிலே மிக கௌரவமான குடும்பம் தான் கோத்திரம் தான் குறைஷ். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த கோத்திரம் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே ஏற்கனவே அது தாய் தந்தை இருவரும் குறைஷியல் தான். ஆமினா பின்து வஹப் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையார், அந்த புனித பெற்ற பெண்மணி, அவர்கள் மிக கௌரவமான ஒரு குடும்பம். அப்துல் முத்தலிப் பாட்டன் அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல்லாவை மிகவும் நேசித்தார்கள், மிகவும் நேசத்துக்குரிய ஒரு மகனாக இருந்தார்கள். பாருங்கள் ஷேக் அவர்களே, அல்லாஹ் நபி அவர்களை எந்த அளவு பாதுகாத்திருக்கிறார் என்றால், அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெயரை பார்த்தால் சில வேளை அது ஒரு சிலைகளோடு சம்பந்தப்பட்ட பெயர்களும் வந்திருக்கிறது. இவர்களுடைய பெயரை அப்துமனா வந்திருக்கிறது. சில பெயர்கள், எல்லா பெயர்களும் அல்ல, அந்த சிலையோடு ஒப்பிட்டு அவர் அந்த சிலையின் அடிமை. ஏன்னா இஸ்லாத்துக்கு முன்னாடி உள்ள விடயம். ஆனால் பாருங்கள், நபி அவர்கள் இன்னும் பிறக்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு முன்னால் அப்துல்லா அல்லாஹ்வின் அடிமை என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நபி அவர்களுடைய தந்தையின் பெயரை கூட அல்லாஹ் கண்ணியமாக வைத்திருக்கிறான், கண்ணியமாக பாதுகாப்பாக. அல்லாஹ் ஒருவன் என்ற ஓரிதை கொள்கை இல்லாத காலம், ஜாஹிலியா காலம். எனவே நபி அவர்களுடைய தந்தையின் பெயர் கூட அல்லாஹ்வின் அடிமை என்ற பெயரை, ஆமினா என்ற பெயரே அதிசயம். நம்பிக்கையானவள், பாதுகாப்புக்குரியவள், நாணயமானவள், நிம்மதி நிம்மதியா வாழக்கூடியவர்கள் பிறரை நிம்மதியா வாழ விட கூடியவள், கூடியவள். அமானத் எந்த வகையிலும் அந்த குடும்பத்தை குறை காண, பெயரிலும் குறை காண முடியாது, முடியாது. ஆமினா என்ற பெயர் கூட வித்தியாசம். எனக்கு திருமணம் நடக்கிறது. நடந்தவுடன் ஷேக் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே மூன்று விடயங்களை சொல்கிறார்கள். அதில் ஒன்றுதான், என்னுடைய தாய் ஒரு கனவு கண்டார். அதுக்கு முன்னால் உள்ள விடயம், அது பின்னாலும் வர வேண்டிய ஒரு விடயம் ஹதீஸில் இணைக்கிறேன். நபி அவர் சொன்னார், நான் தாவத்து அபி இப்ராஹிம், ஆனால் பக்கியத்து தாவத்து அபி இப்ராஹிம், பல வார்த்தைகள். நான் என்னுடைய தந்தை அதாவது மூதாதை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்தவர்கள் ஒரே ஒரு நபி, நபி அவர்கள் தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் நபி அவர்கள் மாத்திரம்தான். அதிலே வந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுவோ ரப்பனா வபாஸ்தீஹிம் ரசூலம் என்னும் அந்த குரான் வசனத்திலே வருகிறது. இவர்களை ஒரு ரசூலை அனுப்பு, யத்லு அலைஹிம் ஆயாத்திக்க வயு அல்லி முஹமுல் கிதாப் வல் ஹிக்மத வயு ஜக்கீஹிம் என்றல்லா, அது ஓதி காட்ட வேண்டும், மத்தாட்சிகளை போதிக்க வேண்டும், அதே போன்று அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், ஞானத்தை ஊட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த துவாவை கேட்டார்கள். அல்லாஹ் அதை அனுப்பி வைத்தான். ஆனால் அதே போன்று ஈசா அலை சலாத்துடைய நன்மாராயமாக சொல்லப்பட்டவன் நான், நான் எனக்கு பின்னால் வரக்கூடிய அஹமத் என்ற முகமது அஹமத் என்றும் நபியுடைய சிறப்பு பெயர்கள். அந்த நபியை உங்களுக்கு ரசூலை பற்றி உங்களுக்கு நன்மாராயம் கூறக்கூடியவனாக நான் வந்திருக்கிறேன். ஈசா அலை சலாத்துடைய வருகையே நபியுடைய வருகையை நன்மாராயம். அடுத்ததாக எனக்கு ஒரு உடைய ஞாபகத்தில் வருகிறது, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல பெயர்கள் இருக்கிறது அல்லவா. நாங்கள் முகமது என்று சொல்கிறோம். இந்த முஹம்மது என்ற பெயர் தான் ஷேக் அவர்களே, தௌராத் எனப்படுகின்ற மூசா நபி அலைஹி ஸலாத்துக்கு அருளப்பட்ட வேதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் முஹம்மது என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும், ஈசா நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட இஞ்சில் என்று சொல்கிற அதாவது பைபிள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேதத்தில் அஹ்மத் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார். அதே போன்று அல் முகஃபி, அல் ஹாஷிர், அல் ஆகிப், அல் முத்தவக்கில், நபி உர் ரஹ்மா, நபி உல் மல்ஹமா என்று பல பெயர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரபலியமான பெயர்கள் நீங்கள் குறிப்பிட்ட இந்த முஹம்மத், அஹமத் என்று சொல்லக்கூடிய பெயர்கள் தொடர்ச்சியாக சொல்லுங்கள். அதே போன்று அதே அந்த ஹதீஸில் நபியர்கள் மூன்றாவது சொன்ன விடையம்தான், என்னுடைய தாய் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவிலே அதாவது நபியர்கள் பிறக்க முன்னால் கற்பத்திலே இருக்கும் பொழுது நபியர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டாராம். அந்த தாய் காணுகின்ற கணவன் அவரிடமிருந்து ஒரு ஒளி வெளியாகிறது, தாயிடமிருந்து ஒரு ஒளி வெளியாகிறது. அந்த ஒளி, அந்த ஒளியின் மூலம் ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய, முந்தைய காலத்தில் ஷாம் தேசம் என்பது பரவலான ஒரு பிரதேசம், சிரியாவை உள்ளடக்கும், பலஸ்தீனையும் உள்ளடக்கும், ஜோர்தானையும் உள்ளடக்கும், லெபனான் பகுதியும் உள்ளடக்கும், நான்கு நாடுகளாக பிரிந்திருக்கின்ற இந்த காலத்தில் இருக்கின்ற அந்த நாடுகள் பிரிந்திருக்கிற காலம், அந்த காலத்தில் பெரும் ஒரு சாம்ராஜ்யம், ஷாம் என்று அழைக்கப்படும் வல்லரசாக இருந்த ஒரு நாடு, ஒரு பிரதேசம். அந்த அந்த ஷாமுடைய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாளிகைகள்,
பெரிய பெரிய சிகரங்களுக்கெல்லாம் அந்த ஒளிப்படுகிறது. அந்த கனவு சட்டலைட்டுடைய வெளிச்சத்தை வெளிச்சம் போன்ற அதை விடும். நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறோம், அந்த கனவு தாய் கண்டிருக்கிறார். அப்ப அப்பொழுது அந்த தன் பிள்ளை பிறந்த பிறகு தான் அந்த அந்த பிரகாசுடைய யதார்த்த தன்மை. நபியவர்களை பற்றி கூட அதெல்லாம் நூறுன்னு சொல்லியிருக்கிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தாய் தந்தையுடைய உறவு கூட கௌரவமாக அமைந்தது, பேரும் அழகாக அமைந்திருக்கிறது. அந்த அந்த கனவுக்கு ஒரு யதார்த்தமாக நபியர்கள் உலகத்துக்கு ஒளியூட்டக்கூடியவர்களாக வாழ்ந்து மறைந்தார்கள். ஆகி விட்டார்கள், இன்னும் அவருடைய ஒளி மங்கவில்லை. இதுதான் அவங்களுடைய வினாவுக்கான பதிலாக இருக்கும். நிச்சயமாக நேர்களே, மிக அழகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர் சம்பந்தமாக ஷேக் ஆஷிக் அவர்கள் நேர்களுக்கு அழகான விடயங்களை, அற்புதமான விடயங்களை முன்வைத்தார்கள். அடுத்ததாக ஷேக் அவர்கள் மிக முக்கியமான பகுதி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் யார் யாரிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடித்திருக்கிறார்கள், அந்த தாய்மார்கள் உண்மையிலே பாக்கியசாலிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுப்பது என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. அந்த பால் கொடுத்து அந்த கண்ணியத்தை பெற்ற தாய்மார்களை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். நிச்சயமாக ஒரு பொருத்தமான ஒரு வினாலகான வினா. அதுக்கு முன்னாடி பிறப்பின் பொழுது கூட அந்த உண்மையிலே கண்ட கனவு நிதர்சனம் ஆகியது. அந்த நாள் அந்த அந்த நாட்டு அரசர்கள் கூட, மதகுருமார்கள், பாதிரிமார்கள் கூட பேசிக்கொண்டார்கள். இன்று அவர் ஏதோ உலகத்தில் ஒரு மாற்றம் ஒன்று நடந்து ஏற்பட்டிருக்கிறது. காணா காலம் அணையாமல் எரிந்து கொண்டிருந்த அந்த வல்லரசுடைய நெருப்பொன்று அவருடைய அது அப்படியே எரிந்து கொண்டே இருக்கும், அது அணைய விட மாட்டார்கள். ஷாம் தேசத்துடைய அந்த நெருப்பு அணைந்திருக்கிறது, அசத்தியம் அணைந்திருக்கிறது, சத்தியம் வெளிப்பட்டிருக்கிறது. அவருடைய அடையாளங்களை பார்த்து அவர்கள் அந்த அந்த அறிகுறிகளை சொல்லிக் கொண்டார்கள். இது ஒரு விடயம். அதே போன்று பிறந்தவுடன் தாய் பாலூட்டினார்கள். தாய்க்கு அடுத்ததாக இடம்பெறுவது மிக முக்கியமாக நெருங்கிய உறவினர் தான். அவர் இஸ்லாத்துடைய பாக்கியம் அவர் கிடைக்கவில்லை. நபியுடைய ஒரு சித்தப்பா அபுலஹப், சரிய தந்தை, அவருடைய அந்த மகிழ்ச்சியை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு பிறப்பது எல்லோருக்குமே ரஹமத்தாக பிறக்கிறார்கள். அதெல்லாம் பின்னால் சொல்கிறான், ரஹமத்தாக பிறக்கிறான். பாருங்கள், அந்த பாசத்தின் அந்த கருணையின் வெளிப்பாடு. இன்னொருடையத்தை சொல்ல வேண்டிய சேகர்களே, அந்த நபியவர்களுடைய பிரசவத்தை பற்றி தாய் வர்ணிக்கும் பொழுது அந்த ஏவிய தாய்மார்கள் பிரசவத்தில் படுகின்ற அவஸ்தை படவில்லை, பிரசவ வருத்தம் இருக்கவில்லை இருக்கவில்லை என்று தாய் தாயுடைய வாக்கு மூலம் இருக்கிறது. எனவே பிரசவ வருத்தம் கூட தாய்க்கு ஏற்படாத அளவுக்கு நபியவருடைய அந்த கருணையை, அந்த பரக்கத்தை எல்லாம் வெளிப்படுத்தினான். சுவைபா ரதியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, அவர்கள் பின்னாலே சொல்வார், அபூலஹாபுடைய அடிமையாக இருந்தார்கள். அவர்கள் போய் நன்மாராயம் சொல்கிறார்கள், உங்களுடைய நானாவுக்கு இப்படி குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குடும்பத்திலேயே அந்த அப்துல்லா என்னக்கூடியவர் எல்லோரால் நேசிக்கப்பட்ட ஒருவர். அப்பொழுது அப்படியா, உடனே நீ என்று சுதந்திரவான் யாரை உரிமையிட்டார்கள், சுவைபாவை. சுவைபா என்ற அந்த அடிமை பெண்ணுக்கு நபியோருடைய பிறப்புடைய நற்செய்தியை சொன்னதுக்கு கிரயமாக மகிழ்ச்சி உரிமை கொடுத்து விட்டார்கள். அந்த அந்த பெண்மணியும் நபியவர்களுக்கு பால் ஊட்டினார்கள். அதே போன்று ஷேக் அவர்களை மிக நீண்ட காலமாக நபியவர்களுக்கு பால் ஊட்டுகின்ற சம்பவம் பேசப்படும் பொழுதெல்லாம் நினைவுக்கு வருகின்ற பெயர் தான் ஹலீமா சாதியா. அவர்களுடைய பெயரை கூட பாருங்கள், அழகான பெயரால் வைத்திருக்கேன். சைப்பு அவர்களுடைய ஊருக்கு அதாவது அந்த தாயிஃபில் தான் அந்த சார்ந்திருக்கிறார்கள். தாயிஃபுக்கே இன்று ஒரு ஒரு மதிப்பு, ஒரு கண்ணியம் என்றால் செழிப்பிற்கல் அங்கே தாயிஃபை பார்க்க செல்வதென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிராயத்தில் ஓடி விளையாடி ஹலீமா இடத்தில் பால் குடித்தது தான் ஞாபகத்தில் வரும். ஆ, நிச்சயமாக செழிப்பான ஒரு கனிவர்க்கங்கள் நிறைந்த அழகான ஒரு சூழல் உள்ள ஒரு குளிர்மையான மனதுக்கு உடம்பு நல்ல சூழலை கொண்ட ஒரு பிரதேசம். அதுவும் ஒரு காரணம் தான், ஆமீனா அவர் அம்மையார் அவர்கள் தனது மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே அனுப்பியது. அதனால் ஒரு நாகரிகமான, ஒழுக்கமான, அமைதியான ஒரு சூழல், பிள்ளை நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக அங்கு மொழி வளமும் காணப்பட்ட மொழி வளம். அதாவது குழந்தை சிறுபிராயத்திலிருந்து சுத்த அரபு மொழியை கற்க வேண்டும் என்ற விடயத்திலும் ஆமீனா அம்மையார் அவர்கள் கவனம் செலுத்தியிருக்கிறார். நோக்கோடு பிள்ளையை வளர்த்திருக்கிறார். ஹலீமா சாத்தியர்கள் எல்லாம் பொருட்படுத்த அந்த வரலாறு விரிவாக பேச தேவையில்லை. ஒரே ஒரு குழந்தை தான் எஞ்சி இருந்தது, என் வாகனம் தாமதித்து வந்து சேர்ந்தது. செய்ய வழி அப்படி வருகிறது, இதுதான் இருக்கிறது. ஏன்னா பணக்கார குழந்தைகளை தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், பணக்கார குழந்தைகள் எடுத்துவிட்டு போய்விடுவார்கள் எல்லோரும், வருவாய்கள் கூடுதலாக கிடைக்கும் என்று. ஆனால் ஹலீமா செய்ய வழியில்லை, அப்பா கணவரிடம் போய் கேட்க என்ன செய்ய, எடுங்கள் பரவாயில்லை, எடுத்தது தான் தாமதம், தாமதித்து வந்த வாகனம் முந்து செல்கிறது எல்லோரையும், மெலிந்திருந்த ஒட்டகம்
கொழுக்கிறது கொழுக்கிறது அதே மாதிரி மெலிந்திருந்த உடல் பால்கள் கூட பால் அந்த அளவு சுரக்காத ஒரு தாயாக தெளிவாக சொல்றார்கள். என்னுடைய மார்பகத்தினர் பால் சுரப்பதை கண்டேன். ஏன்னா ஏழை குடும்பம், சாதாரண குடும்பம், அந்த அளவு உணவு வசதியாக சாப்பிட முடியாத ஒரு குடும்பம். ஆனால் நபியுடைய பரக்கத்தேலை அதே போன்று ஷேக் அவர்கள் இன்னும் சொல்கிறார், மேய்ச்சல் நிலம், மிருகங்கள் மேய்க்க விடுகின்ற இடங்களில் கூட காய்ந்த பொருட்கள் தான் இருந்தன. நபி அவர்களை கொண்டு போனதன் தாமதம் அதை செழித்து வளர ஆரம்பித்தது என்றெல்லாம் சொல்லி கொண்டு போகிறார்கள். எனவே அடுத்ததாக ஹலீமா சாதி அவர்கள் நீண்ட காலம் பழகி மீண்டும் தாயிடம் வந்து மீண்டும் என்னிடம் அந்த பிள்ளையை விடுங்களே, நாங்கள் பல பரக்கத்துகளை கண்டோம் என்று கெஞ்சினார்கள். என்றாலும் அதை தாயும் தன்னுடைய சகவாசத்தில் வைக்க வேண்டும், கொஞ்சம் பிரிந்து அடிக்கடி தாய் பார்த்து விட்டு வருவார்கள். என்னிடத்தில் என்னுடைய பிள்ளை இருக்க வேண்டும் என்று அல்லாவுடைய ஏற்பாடு, வஃபாத்துடைய நேரம், அவர்கள் தாய்க்கு பக்கத்தில் இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாவுடைய ஒரு நிர்வாகத்தில் முடிவில் இருந்தது. அது பின்னால் தான் நமக்கு தெளிவாகியது. அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், அடிக்கடி ஹலீமா சாதி அலையும் வந்து பார்த்து விட்டு போவார்கள் என்றெல்லாம் வந்திருக்கிறது. எனவே பாலூட்டிய பெண்களில் அடுத்தது பராமரித்த பெண்களிலே மிக முக்கியமான ஒரு பெண்மணி தான் நபியுடைய தந்தையுடைய அடிமை உம்மு ஐமன் எல்லாம். நபியுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான வரலாற்று சாதனை படைத்தவர்கள், பிறப்பின் பொழுதும் இருந்தவர்கள், வஃபாத்தின் பொழுதும் இருந்தவர்கள், வஃபாத்துக்கு பின்னாலும் வாழ்ந்தவர்கள் நபியவர்கள். குறிப்பாக அபூபக்கர் உமர் எல்லாம் நபியவர்களை பற்றி ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் ஓடிச் செல்வது யாரிடம்? உம்மு ஐமன் என்று சொல்லி பழைய ஞாபகங்களை புதுப்பித்துக் கொள்வார்கள், ஆறுதல் பெற்றுக் கொள்வார்கள். அதாவது நபியை பற்றி நினைக்கின்ற போதெல்லாம் கண்ணீர் வடிக்கின்ற ஒரு தாயாக இப்பொழுது அந்த நபி ஸல்லல்லாஹு பாலூட்டிய தாய்களை பிரபலமாக உறுதியாக அறிவிக்கப்பட்ட தாய்மார்கள் மேற்கூறப்பட்டவர்கள் தான். எனவே இந்த நான்கு தாய்மார்களும் பாக்கியசாலிகள். நபி ஸல்லல்லாஹு ஷேக் அவர்களே, சில பேர் யோசிக்கலாம் எழுதப்பட்ட விடயங்களை இன்றைய தினத்தில் இப்படி பேச வேண்டுமா என்று. அதாவது இன்று எங்களுடைய குழந்தைகள் பல விடயங்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முஸ்லீம் அல்லாத வேதக்காரர்கள் கூட இன்று வரைக்கும் ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய சிறுவர்கள் நிச்சயமாக இது போன்ற விடயங்களை குறைந்தபட்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஷேக் அவர்கள் ஆழமாக ஆய்வு செய்து விட்டு வந்து இந்த விடயங்களை கதைத்துக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்கள் ஷேக் அவர். அதே போன்று நீங்கள் கேட்டீர்கள், அந்த பாலூட்டிய பெண்கள் மேற்கூறப்பட்ட பெண்கள் தான் அந்த பாலூட்டுவதிலே பங்கெடுத்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நன்றி கடனாக என்ற ஒரு தவறு நடக்கிறது. சில வேளை நம்மை சிறுவயதிலே பராமரித்த நம்முடைய பெரியம்மாக்கள் சாட்சி தாயை இழந்திருப்போம், அல்லது நம்முடைய உறவுக்கார பெண்கள் வளர்த்து ஆளாக்கி இருப்பார்கள் என்று அவர்களை கணக்கெடுப்பதில்லை. சிலருடைய போக்கு பணம் வந்து விட்டால், படித்து விட்டால், உண்மையிலே உண்மையான தாயாக பாலூட்டிய தாய் தான், வளர்த்த தாய் தான். மஹரம், அவருடைய பிள்ளைகள் பால் குடித்த பிள்ளைக்கு மஹரம், திருமணம் முடிக்க முடியாது, உறவு ஏற்படுகிறது நெருங்கி. அதாவது மஹரமாக ஆகுகின்ற ஒரு பகுதியிலே ரதாஅத் என்பது மிக முக்கியமான பந்தம் என்பது திருமணம் முடித்து வருவது அது வேறு, அது அதனால் மஹரமாகுகின்ற ஒன்றண்டு பேர் தான். ஆனால் பாலூட்டுவதன் மூலம் இந்த பால் குடித்த குழந்தைக்கு அந்த பாலூட்டிய தாய் சொந்த தாய் போன்று வைத்து பார்க்க வேண்டும் அந்த குடும்ப உறவுகள். இரத்த பந்தம் என்ற அளவுக்கு அது இரத்தம் தான், இரத்தத்தை பாலாக ஊட்டுகிறார்கள். எனவே மதிக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த நிகழ்ச்சியினூடாக படிப்பினையாக முன்வைத்துக் கொள்கிறோம். ஆம் நேர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாரிடத்திலே பால் குடித்தார்கள், பால் ஊட்டிய அந்த கண்ணியமான செவிலி தாய்மார்களை பற்றி ஷேக் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அடுத்ததாக ஷேக் அவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல பேர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். நபியுடைய அடையாளங்கள் தன்மைகள் அனைத்தையும் விளங்கி தெரிந்து வைத்திருந்தார்கள். அப்படியான ஒரு நிலையில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலத்திலே சிறுபிராயத்திலிருந்து அவர்களை படுகொலை செய்வதற்கான சில சதிகளும் இடம்பெற்றிருக்கிறது, எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறது. அப்படியாக அல்லாஹு தஆலா எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியான சதிகளை விட்டும் திட்டங்களை விட்டும் பாதுகாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார் என்ற விடயங்களையும் நேர்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக சிறு பிராயத்தில் ஷேக் அவர்களே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் பெரியப்பாவோடு ஷாம் தேசம் சென்றார்கள். அவர்கள் யாவாரம் நோக்கூட, ஏன்னா அந்த சின்ன வயது இவர்களை யாவார துணைக்கு கூட்டிக் கொண்டு போகவில்லை, என்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும், அரவணைப்பு அரவணைப்பு அந்த அளவுக்கு கண்கள் பிரயாணம் போகிற நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று மனைவியிடம் சொல்லிவிட்டு போயிருக்கலாம், அல்லது உறவினர்களிடம் போய் பொறுப்பு கொடுத்து விட்டு ஏனைய சிறிய தந்தைமார் இருந்தார்கள், எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் அப்படி அல்ல, கூட்டிக் கொண்டே போனார். கண்ணை இமை காப்பது போன்ற சொன்னாலும் மிகையாகாது, அந்த அளவு பாதுகாத்தவர்கள் தான் அபூ தாலிப். அவர்களோடு சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த புஹைரா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மதகுரு ஃபாதர் பார்க்கிறார், ஃபாதர் யார்
ஒரு மரம், அந்த மரம் என்று கூட பல நான் சொன்னேன், ஷாம் தேசம் ஜோர்தானையும் உள்ளடக்கும். ஜோர்தானில் கூட அந்த மரம் இருப்பதாக வரலாறு சிலர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு ஆலம். ஆனால் அந்த மரத்துக்கு கீழே ஓய்வெடுத்தவர்கள் எல்லாம் நபியாக வந்தார்கள். நபி அவர்கள் சிறுபிராயத்தில் அந்த மரத்துக்கு கீழே இருக்கிறார்கள். அந்த புஹைரா பார்க்கிறார், வேதத்தையும் பார்க்கிறார், அதுக்கு பின்னால் அவர் சில அடையாளங்களை பார்க்கிறார். எந்த அளவு கிறிஸ்தவ பெரியார்களா, கிறிஸ்தவ மத குரு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் என்ற அந்த சிறுவர் போகின்ற பொழுது நோட்டம் எடுக்கிறார், எந்த அளவு அல்லாஹ் நபி அவர்களை பாதுகாத்தான், கண்ணியப்படுத்தினான் என்றால், வெயில் படாமல் கூட பாதுகாத்தான். மேகத்துடைய மேகத்தை கொடுத்து நபி அவர்கள் நடக்கிறார்கள், சிறுவர் மேகம் நகர்கிறது, வெயில் படாமல் நபி அவர்களின் மேகத்தின் மூலமெல்லாம் பாதுகாத்தான். குடை பிடிப்பதை போன்று எல்லோரும் குடைகளை புடவைகளை போட்டுக் நபி சிலர்கள் மேகம் நிழல் கொடுக்க அதை நோட்டமிட்டார். பல அடையாளங்களை நோட்டமிட்டு அபூ தாலிப் கூப்பிட்டார், இது யார்? அபூ தாலிப் அந்த இடத்தில் ஏதோ ஒரு நுணுக்கம் ஒரு காரணம் இருந்திருக்கு, என்னுடைய பிள்ளை என்றார். உங்களுடைய பிள்ளையா? ஆம், என்னுடைய பிள்ளை. இல்லை, இவருக்கு தந்தை இருக்க முடியாதே, இவருக்கு தந்தை இருக்க முடியாது, இவருடைய தந்தை வஃபாத்தா இருக்க வேண்டுமே. உண்மையை சொல்லுங்கள், என்னுடைய சகோதரருடைய பிள்ளை, அவர் படித்திருந்தார், அனாதையாக பிறப்பார்கள் என்பது வரலாற்றிலே குரானிலும் சொல்லப்பட்டிருக்கிற வதுஹாசுராவிலே ஏனைய வேதங்களிலும் சொல்லப்பட்ட அனாதையாகத்தான் இருப்பார், இவர் பிறக்கும் போது தந்தை இருக்க மாட்டார். உண்மை சொல்லுங்கள், என்னுடைய சகோதரி. உடனடியாக நீங்கள் உங்களுடைய வேலையை முடிந்து முடியவில்லையோ, இவரை நீங்கள் உங்களுடைய ஊருக்கு அனுப்புகின்ற வேலையை பாருங்கள். ஏனென்றால் குறிப்பாக சொன்னார் அந்த கிறிஸ்தவ பாதிரி, யூதர்கள் இவர் தான் அவர் என்று விளங்கி கொண்டால் கொலை முயற்சியில் ஈடுபடுவார்கள். எனவே யூதர்கள் நபியவர்களோடு குரோதம் வைத்தது, வஞ்சகம் வைத்தது நபித்துவத்துக்கு பின்னால் அல்ல, அவர் பிறந்து சிறுபிராயத்தில் கூட அவரை அடையாளம் கண்டால் அவர்கள் கொலை முயற்சியில் ஈடுபடுவார்கள் என்று பாதிரி சொன்னார். எனவே நபி தாலிப் உடனே ஒரு மூத்த ஒரு மனிதருடன் அனுப்பி வைத்தார்கள். எனவே இது ஒரு பாதுகாப்பு. நபிபுரி சேகர் நபித்துவத்துக்கு முன்னால் நபி சொன்னால், நான் பாவம் அல்ல அந்த காலத்திலே, அது பின்னால் அபி வந்து அதுக்கு பின்னால் இசை ஹராமாக்கப்பட்டது வேறுபடையும். அந்த காலத்தில் ஒரு ஜொலியாக ஒரு என்ஜாய்மெண்டாக இருந்தது தான், கொஞ்சம் இந்த கல்யாண வைபவங்களிலே கொஞ்சம் கூத்து கும்மாளம், அதாவது கொஞ்சம் ஆட்டம் ஆடல் பாடல் நடக்கும். அதை நபி சொன்னது அல்ல, என்னை எந்த அளவு பாதுகாத்தான் என்றால், என்னுடைய இளம் பருவத்திலே என்னோடு சேர்ந்து ஆடு மேய்க்கின்ற ஆடு மேய்க்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது. ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற இடையே என்னுடைய நண்பர் இடையர் அவருடன் சொல்லிவிட்டு போனேன், கொஞ்சம் நீ என்னுடைய ஆட்டை பார்த்துக்கொள், நாங்கள் கொஞ்சம் மக்காவுக்கு போயிடும், ஒரு கல்யாண ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிற நடக்கிறது, அந்த வீட்டுக்கு போய் வருகிறேன் என்று. அப்போ அங்கே போகும் பொழுது அந்த வீட்டிலே கொஞ்சம் அந்த கல்யாண கும்மாளம் கலியாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் அதிலே பங்கெடுக்க அந்த சபையிடம் நெருங்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு ஒரு வகையான தூக்கத்தை தந்து விட்டான். அந்த அந்த ஆடன் பாடல், அந்த கல்யாண வீட்டில் நடக்கின்ற சம்பிரதாயங்கள், அந்த கலியாட்டங்களை ஏதோ வாலிப துடிப்பிலே நான் அதை மனிதன் அடிப்படையில் எனக்கு ஒரு ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்பட்டது, ஈர்ப்பு ஏற்பட்டது. ஆனால் சென்றவுடன் அதை நான் ரசிக்க முடியவில்லை, அதில் என்ஜாய் பண்ண முடியவில்லை, எனக்கு தூக்கத்தை எல்லாம் போட்டு விட்டான், அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். அது நபித்துவத்துக்கு முன்னால் கூட இந்த வீணான லஹவுத்தன் வருது, அந்த வீணான கலியாட்டங்களிலே பங்கு கொள்ளாமல் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர் நபி அவர்கள். அப்படி அதற்கு பின்னால் எனக்கு அப்படியான ஒரு எண்ணமும் வரவில்லை, ஒரு சந்தர்ப்பம் வரை வெயில் பட்டுத்தான் முழித்தேன். காலை வரைக்கும் அந்த களியாட்டம் நடந்திருக்கிறது, கூத்து கும்மாளம் நடந்திருக்கிறது, நபி அவர்களை அல்லாஹ் என்ன செய்தான், தூக்கத்தை போட்டு விட்டான். அது நமக்கு சில வேலை சேக அவர்களே, சில இடங்களில் நாம் நேரம் தாண்டி தூங்கி விடுவோம், அது பின்னால் நமக்கு ஒரு ஹைராக அமையும், ஹைராக இருக்கும், அது ஹைராக இருக்கும். அவே நபி அவர்களுக்கு தூக்கத்தை போட்டு அந்த விடயத்திலிருந்து எல்லாம் பாதுகாத்தான். அந்த அளவு இன்னும் ஏராளமாக இருக்கிறது. சிறுபிராயத்தில் ஒன்றையும் வாலிபத்தில் ஒன்றையும் நான் முன்வைத்தேன். நிச்சயமாக நேர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை மாத்திரம் அல்லாஹ் சிறுபிராயத்தில் பாதுகாக்கவில்லை, நபியுடைய கண்ணியத்துக்கு களங்கம் விளைவிக்கின்ற நபியாக வந்ததற்கு பின்னால் மக்கள் குறையாக எதையும் பேசிவிடக்கூடாது என்பதற்காக குறை காண முடியாத அளவுக்கு அநாகரீக செயல்பாடுகளை விட்டும், அநாகரீகமான வீணான விடயங்களை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான் என்றால் அந்த அளவு கண்ணியம் நிறைந்த நபியை பற்றி நாங்கள் பேசுவது எங்களுக்கு ஒரு கண்ணியமாகவும் நாங்கள் அதை ஒரு பாக்கியமாகவும் கருதுகிறோம். அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் பாக்கியசாலிகள் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்கிறோம். அடுத்ததாக ஷேக் அவர்களே, மிக முக்கியமான ஒரு பகுதி, நீங்கள் ஹலீமா சாதியா அவர்களுடைய ரழியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த சம்பவத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தினீர்கள். அதுக்கு பின்னால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டீர்கள். அடுத்த மிக முக்கியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நபியுடைய நபுவத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த காலத்தை பற்றி பேசுகிற போதும், அதற்கு பின்னால் மக்காவுடைய காலப்பகுதியை பற்றி பேசுகிற போதும் ஒரு பகுதியை வரலாற்று ஆசிரியர்கள் பேசுவார்கள், சீராவுடைய உலமாக்கள் பேசுவார்கள், ஷக்கு சதர்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. அது சம்பந்தமாகவும் நேர்களுக்கு சில துளிகளை சொல்லுங்கள். நிச்சயமாக அது மிகவும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, அது மறக்கத்தள்ள முடியாத ஒரு நிகழ்வு, மறக்கவும் முடியாத விடயம். நபியுடைய வரலாற்றை பேசும் பொழுது அதை பேசாமல் நாம் பேசுவது என்பது உப்பில்லாத பேச்சு போன்றுதான். மூன்று தடவைகள் நடந்தது. ஒன்று ஹசனுடைய கருத்துப்படி 2.5-3 வயதில், பெரும்பான்மையினுடைய கருத்துப்படி 4 வயது, ஏதோ 4 வயதுக்கு உட்பட்ட பகுதியிலே திடீரென்று ஹலீமா சாதி அலியா சொல்கிறார்கள் தாயிஃபில் நடந்தது. ஆம், திடீரென்று ஹலீமா சாதி அலியுடைய மகன் ஓடி வருகிறார், செவிலி தாயுடைய மகன் ஓடி வந்து, உம்மா உம்மா பாருங்கள் தம்பிக்கு, அல்ல நான் தம்பியை பாருங்கள் இப்படி யாரோ வந்தார்கள், இப்படி கீழே புரட்டி அவருடைய நெஞ்சை பிள்ளைந்து அவருடைய பாசையில் சொல்கிறார். போய் போகும் பொழுது விடைய முடிந்து விட்டது. என்ன, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த சிறு பிராயத்தில், அதாவது பா ஷேக் அவர்களே, தொழுகையே தொழுமாறு 7 வயது, தொழாவிட்டால் தண்டித்து தொலை வைப்பது, கண்டித்து தொலை வைப்பது 10 வயது. பருவ வயது அடைந்த பின்னர் தான் பெரும்பாலும் சட்டங்கள் அதிகமாக சுமத்தப்படுகின்ற ஒரு வயது. என்றாலும் அந்த பருவ வயதுக்கு முன்னால் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிராயமும் தூய்மையானது என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த சந்தம் தன்னையால் அல்லா அந்த உள்ளத்தை அல்லா கழுகினான், அந்த நபியுடைய நெஞ்சை பிளந்து நபியுடைய அந்த இருதயத்தை அல்லா சுத்தப்படுத்தினான். அதே போன்று அந்த முதலாவது நிகழ்வு, முதலாவது நிகழ்வு நபித்துவத்துக்கு முன்னால், அந்த 40 வயதில் நபித்துவம் முதலாவது வகை இறங்க முன்னால் கூட இதே நிகழ்வு நடைபெற்றது. இரண்டாவது தடவை. மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஆராஜ் போக நெருங்கிய பருவத்தில், இந்த இஸ்ராஇகோ மிஆராஜ்னு வந்தது, அந்த மிஆராஜுடைய அல்லாவை சந்திக்க போகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட தொழுகையை பரிசாக பெறப்போகிறார்கள். அந்த தொழுகை பாருங்கள், ஒரு ஒரு பரிசை, ஒரு ஒரு சான்றிதழை, ஒரு நல்ல நல்ல ஒரு பட்டத்தை பெறுகின்றவர் எப்படி அவரை டிப்டப்பாக எடுத்துக்கொண்டு போகிறார். அது இந்த உலகத்தில் நடைபெறுகிறது. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடையை போக உள்ளத்தை சுத்தப்படுத்தி எல்லாம் அனுப்பினார் அல்லாவை சந்திப்பதற்கு, அல்லாவை சந்திப்பதற்காக வேண்டிய மூன்று தடவைகள் இந்த நிகழ்வு நடந்தது. எனவே ஜம்சம் தண்ணியால் கழுகப்பட்டது என்ற அந்த வரலாறு, அதை தங்க கத்தி பாவிக்கப்பட்டதாகவும் சொர்க்கத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் தங்க தட்டிலே வைத்த ஒரு கத்தி, அதே போன்று உலகத்திலே தலை சிறந்த நீரால் கழுகப்பட்டது. உலகத்திலே தலை சிறந்த வகை நபி அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு முடியல வகை கொண்டு வரக்கூடிய ரூஹுல் அமீன், அவை நம்பிக்கையான ஒரு ஆத்மா, ஒரு ஆவி என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம், அதாவது மலக்குமார்களின் தலைவர் மூலம் மனிதர்கள் நபிமார்களின் தலைவருடைய உள்ளம் சுத்தப்படுத்தப்பட்டது. அதாவது இதனுடைய சைக்கிளே குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? நிச்சயமாக அதனுடைய, அதாவது சைக்கிள் என்று சொல்லும் பொழுது நபியோடைய உள்ளம் சுத்தப்படுத்தப்பட்டது. அந்த அந்த வார்த்தை என்றால் அந்த அது பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு வசனம். அதிலே ஒரு விளக்கமாக இமாம்கள் இதே மொழி வருவாங்க, அலம் நஷ்ரஸ்வர முதலாவதாய், உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவுபடுத்தவில்லை. அந்த கல்லையை சுத்தப்படுத்துவது என்பது விரிவுக்கு ஒரு அத்திவாரம். அதே போல அந்த கவலைகள் நிறைந்த ஒரு காலமாக இருந்தது, அதுவும் உங்களை விட்டு போய்விட்டது என்ற அந்த வசனத்தில் நல்லா விவரிக்கிறான். ஆம்நேயர்களே, மிக அருமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மூன்று தடவைகள் நடைபெற்ற ஒரு விடயத்தை அழகாக ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். அந்த அளவுக்கு பரிசுத்தமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏகத்துவ கலிமாவை இலா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிற போதும் அதனுடைய மறுபகுதி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று நாங்கள் சொல்கிறோம். தொழுகையிலும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களை நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய காதுகளினால் ஒவ்வொரு நாளும் அதான் சொல்லப்படுகிற போது கூட நாங்கள் எங்களுடைய காதுகளினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முஹம்மத் என்ற பெயரை நாங்கள் எங்களுடைய காதுகளினால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் ஷேக் அவர்களை நீங்கள் அந்த ஷக்கு சதுருடைய நெஞ்சு பிளக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளை சொல்கிற போது எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடந்த மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு வருடம் இருக்கிறது. அவருக்கு துக்கமான, அவ்வளோ நபி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட உலகத்திலே பல்வேறுபட்ட சோதனைகளுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள். பெயரே துக்காண்டு, ஆமுல் ஹுசன் என்று சொல்லப்படுகிறது. அந்த வருடத்தில் நடைபெற்ற அந்த துக்கத்துக்கான நிகழ்வுகளையும் அதுக்கு பின்னால் தான் அல்லாஹு தஆலா நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அந்த மிஆராஜுடைய பயணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தான் என்று. எனவே அந்த ஆமுல் ஹுசுன் துக்க வருடம், அது சம்பந்தமாகவும் நேர்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுங்கள். ஆம், நபுவத்துடைய 10th வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக சோதனைகளிலே சவால்களிலே மிக ஆழமான விடயங்களுக்கு முகம் கொடுத்த வருடம். அதிலே முதலாவதாக அன்பு மனைவியை இழந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை இழந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி நாம் பேச தேவையில்லை. எந்தளவு அன்பாக 15 வருடங்கள் மூத்த ஒரு பெண்மணியாக இருந்து இளம் கணவரை எப்படி மதித்தார்கள், எப்படி அவருடைய மனதை வென்றார்கள்,
அதே போன்று அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான காரணங்கள் கூட நேர்மை, நீதி, நபியுடைய நாணயம், அதாவது உண்மைத்தன்மை, இது போன்ற விடயங்கள் என்றெல்லாம் வரலாறு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, நாம் கேட்டிருப்போம். என்றாலும் அவர்களை இழந்து நபியோட பேரிழப்பாக இருந்தது. அதற்கடுத்து அதே போன்று அபூத்தாலு மிகவும் அன்பாக பராமரித்து வளர்த்து வந்த, இறுதி வரைக்கும் நபி அவர்களை மிகவும் அழகாக பராமரித்த, சிறுபிராயத்திலிருந்து பராமரித்து அபூத்தாலிபை இழந்தார்கள். இப்பொழுது இழந்த இந்த கால பகுதியிலே குடும்ப இழப்பு ஒரு புறம், இந்த கவலை மனதில் இருக்கும் பொழுது மக்காவில் இருக்கின்ற அபூத்தாலிப் மரணித்த பிறகு ஷேக் அவர்களே நம்முடைய பாசையில் சொல்வதாக இருந்தால், குறைஷி காபிர்கள் எதிரிகளுக்கு பல கொம்புகள் முளைத்தது என்று சொல்லலாம். தைரியம் வந்து தைரியம் இன்னும், ஏன்னா அந்த முளைக்கின்ற கொம்பை எல்லாம் அபூத்தாலிப் உடைத்தார். அபூத்தாலிபை மீறி அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். ஏனால் அப்துல் முத்தலிபுக்கு பின்னால் பெரும் கௌரவமான ஒரு மனிதராக, ஆளுமை நிறைந்த ஒரு தலைமைத்துவ பண்புள்ள ஒரு மனிதராக இருந்தார். மதிக்கப்பட்டவர்களாக குறைஷி காபிர்கள் கூட இவருடைய பேச்சை மீறி ஒன்றும் செய்ய மாட்டார்கள். எனவே இவர் இருக்கும் வரை நபி அவர்களை அந்த அளவு நேரடியாக எதிர்க்க முடியவில்லை. இவரை தாண்டி அவர்கள் எத்தனைக்கின்ற பொழுது இவர் தடையாக இருப்பார். எனவே இவர் இழந்த பிறகு அவருடைய எதிர்ப்பெல்லாம், அதாவது அளவுக்கு அதிகமாக கொந்தளித்தார்கள், மிகவும் குதூகலித்து நபி அவர்களுக்கு பல சிரமங்கள். இந்த நிலைமையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப தொடர்பும் இருந்தது, வளர்ந்த ஊராகவும் இருந்தது. அதே போன்று மக்காவுடைய பெரும்பெரும் செல்வந்தர்களுடைய காணி பூமிகள் எல்லாம் தாயிபிலே இருந்தது. இங்கு வளர்ந்து அங்கு காணி பூமிகள், தோட்டம், விவசாய பூமிகள், திராட்சை தோட்டம் வேண்டுமா, இத்தம்பர தோட்டங்கள் வேண்டுமா, மிக முக்கியமான செல்வந்தர்கள், வியாபாரிகள் இங்கு போனார்கள். நபி அவர்கள் இந்த ஊரில் இருக்கின்ற மக்களை நான் தீன் பக்கம் அழைத்து அவர்கள் முஸ்லீம்களாக மூமிங்களாக மாறினால் எனக்கு இந்த தீன் பரவுவதற்கு அங்கு சென்று அந்த ஊரை செழிப்பாக மாற்றினால் மக்காவும் செழிப்பாகும், தீனுடைய பகுதியிலே மிகைக்கும் என்ற ஒரு நோக்கத்தில் சென்றால் அங்கும் வரவேற்பு கிடைக்கவில்லை. மூன்று தலைவர்களை சந்தித்தார்கள். மூன்று பேருமே மிக கேவலமான முறையில் தான் நடந்து கொண்டார். ஒரு சிறுவர்களை ஏவி கல்லால் கூட அடித்து துரத்தினார்கள். ஆம், அந்த அளவு இரத்தம் படிந்தது. அந்த நேரத்தில் தான் உத்துபவ் தைபாவுடைய தோட்டத்துக்கு வந்து ஓய்வெடுக்கிறார்கள். அங்கே அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ, அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஊரை சேர்ந்தவர் பேச்சு கொடுக்கிறார்கள். கிறிஸ்தவர், ஆம், கிறிஸ்தவராக இருக்கிறார். அப்பொழுது அந்த பணிபுரியாளரிடம் பேச்சு கொடுக்கின்ற பொழுது, நீங்கள் எந்த ஊர், நைனவா என்று சொல்லுகிறார். அப்ப என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரர் அகை யூனுஸ், என்னுடைய சகோதரர் யூனுஸுடைய ஊரை என்று சொன்ன அவர் பார்க்கிறார், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத் உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் ஒரு நபி தான், என்னுடைய எனக்கு முன்னால் வந்த ஒரு நபி, என்னுடைய வேதத்தை எனக்கு அல்லாஹ் அறிவித்து தந்திருக்கிறான்னு சொன்ன உடனே அவருடைய அங்கே அவருடைய மனம் வருகிற இஸ்லாத்து பக்கம் அவர் ஈர்க்கப்படுகிறார். அதே போன்று அவர் அந்த தோட்டத்திலிருந்து கனிகள், இத்திராட்சை குலையிலிருந்து அந்த இத்திராட்சை குலை கனிகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர்கள் அங்கிருந்தும் சாப்பிடுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹ்வுடைய பெயரை, ஆச்சரியமான நிகழ்வுகளை அவர் பார்க்கிறார். சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். எனவே அப்படியே வந்து மீண்டும் மக்காவை நோக்கி, அதாவது முதலாவதாக நீண்ட தூரம் கால்நடையிலே நபி அவர்கள் சென்ற ஒரு தாவா பயணம், அந்த துணையோடு வளர்ப்பு மகன். எனவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து நபி அவர்கள் மிகவும் கவலையிலே, மிகவும் சஞ்சலத்திலே ஆழ்ந்திருந்த பொழுது, இப்போ உதாரணமாக ஏதாவது பிள்ளைகள் மனக்கவலையோடு மனஸ்தாபத்தோடு இருக்கும் பொழுது, தாய் தந்தை அந்த பிள்ளை என் மூலம் மனஸ்தாபப்பட்டிருக்கு, அந்த பிள்ளை சந்தோஷப்படுத்த வேண்டும், ஒரு சர்ப்ரைஸாக, ஒரு இன்ப அதிர்ச்சி சொல்வார்கள், சர்ப்ரைஸாக ஏதாவது அவருக்கு பிடித்த ஒரு கிஃப்டை கொண்டு வந்து கொடுப்பது, ஒரு சாக்லேட்டை வாங்கி கொண்டு வந்து கொடுப்பது, அல்லது நான் உங்களை பீச்சுக்கு கூட்டி கொண்டு போகிறேன் ரெடியாக உங்களை திடீர்னு சொல்வது, ஆறுதல் அடைய வைப்பது, அல்லது ஒரு இரண்டு நானாவுக்கு தம்பிக்கும் இடையில பிரச்சனை வந்து தம்பி கொஞ்சம் மனசுடைந்திருக்கிறார், அவரை கொஞ்சம் கூழாக்குவதற்கு பெற்றோர் ஏதாவது ஏற்பாடு செய்வது போன்று அந்த உடைந்த மனதை குளிர வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய பயணம் தான் மியாராஜுடைய பயணம். அதுக்கு பரிசாக கொடுத்ததுதான் இந்த தொழுகை. ஏனென்றால் இந்த குர்ஆன் இவர் வளர்க்கது நாளமும் அன்னக்க யதைக்கு சதுருக்கு பிமா யகூலும் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பி வகும் மினஸ் ஸாஜிதீன். கவலைகள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குகின்ற பொழுது அவருடைய பேச்சை விமர்சனத்தை கேட்டு நீங்கள் தஸ்பிஹ் செய்யுங்கள், தொழுகையிலே ஈடுபடுங்கள். எனவே தொழுகை கவலைகளை போக்குகின்ற குர்ஆன் தாயின் சொல்லப்படுகிறது, தொழுகையிலே கண்குளிச்சு இருக்கிறது. எனவே இந்த பரிசை கொடுத்தான், இந்த கவலையை எல்லாம் போக்கி வைத்தான். ஆம்னியர்களே, அல் ஆமுல் ஹுசுன் என்று சொல்லப்படுகின்ற கவலைகள் நிறைந்த வருடம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நபிப்பட்டம் கிடைத்து அந்த 10வது வருடம் சந்தித்த இன்னல்களையும் துன்பங்களையும் ஷேக் அவர்கள் சுருக்கமாகவும்
அதை மிக அழுத்தம் திருத்தமாகவும் நேர்களுக்கு முன்வைத்தார்கள். அந்த அடிப்படையில் ஷேக் அவர்களை அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பகுதி தான் அல் குர்ஆன் கூட சொல்கிறது. அல்லதீ நாத்தை நாகும் உல் கிதாபை யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அபனாஹும் வைன் ஃபரீக மின்ஹும் லயக்துமூன அல் ஹக்க வஹும் யஅலமூன். வேதக்காரர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நன்றாக தெரியும். எப்படி ஒரு தகப்பன், அதாவது ஒரு மகனுக்கு தனது தகப்பன் யார் என்று தெரியுமோ, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது பிள்ளை யார் என்று தகப்பனுக்கு தெரியுமோ, அது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதைவிடவும் அதிகமாக தெரிந்து வைத்திருந்தார்கள். என்றாலும் அவர்கள் பிடிவாதத்தோடு இருக்கிறார்கள் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. எனவே இவ்வாறான அந்த வேதக்காரர்களை சில பேர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை நிலையை, உண்மையானவர் என்பதை ஏற்று சில சான்றுகளை, நற்சான்றுகளை பகிர்ந்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக முஸ்லீம் அல்லாத வேதக்காரர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறிய வரிகளை நேர்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக அதில் மிக பிரபலியமானவர்கள் தான் பின்னால் சஹாபியாக மாறுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்துக்கு முன்னால் இவர்களை பற்றி கே அப்துல்லா இப்னு சல்லாம் அல்லது அப்துல்லா இப்னு சலாம் இரண்டு வகையாக பேர் சொல்லப்படுகிறார். கிறிஸ்தவர் கிறிஸ்தவ அவர்கள் யூத மதத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் யூத மத குரு. அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய வேதத்திலே அவர்களை பற்றி படித்திருக்கிறேன், அவர்களை பற்றி அவர் உண்மையாளர், அவர் நேர்மை உள்ளவர், அவர் சகிப்புத்தன்மை உள்ளவர், அவர் இப்படி இப்படி என்றெல்லாம் படித்திருக்கிறேன். ஆனால் முதலாவதாக அவரை இன்னும் சில விமர்சனங்களையும் கேட்டிருக்கிறேன். விமர்சனங்கள் என்றால் அவர் இப்படி இப்படி அவர் மக்களை பொய்யான விமர்சனங்கள், அவர் மடத்தனத்தை கேட்டு செல்கிறார், அவர் மக்களுக்கு பொய்யான விஷயங்களை பரப்புகிறார் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவர் முஹம்மத் அவர்களை சொல்லதாலே சொல்லுகிறார், நான் முதலாவது கண்டவுடன் அவருடைய முகத்தை முதலில் பார்த்தவுடன், அந்த வதனத்தை பார்த்தவுடன் உடனடியாக என்னுடைய உள்ளத்தில் உறுதி கொண்டேன், இது பொய்யருடைய முகம் அல்ல. முகத்தை பார்த்தவுடன், பேசவில்லை பழகவில்லை, தூரத்திலிருந்து பார்த்தேன், இவர் தான் முஹம்மது அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். எனவே அந்த முகத்தை பார்த்தவுடன் உண்மையாளருடைய முகம் என்று அறிந்து கொண்டேன். அதே போன்று இது அவர்களுடைய கருத்தாக இருந்தது. அடுத்ததாக அபு தைஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர், அவரும் நபியருடைய நபித்துவத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர், நபித்துவத்துடைய கால அந்த பகுதி என்ன 39-40 ஹயாத்தோடு இருக்கிறார். ஷேக் அவர்கள் சொல்லக்கூடியவர்கள் அனைவரும் சில பேர்கள் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் உள்ளபடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட விடயங்களைத்தான் ஷேக் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அபு தைஹான்னு சொல்லக்கூடிய அந்த யூதர் அடிக்கடி மக்காவில் வந்து உலாவி தெரிவாராம், மக்காவில் வந்து அதாவது நபியவர்களுடைய அந்த நபித்துவ அடையாளங்களை படித்தவர். அவர் வந்து 7வது பருவத்தில் அவர் நபித்துவத்துக்கு முன்னால் மரணிக்கிறார். அந்த மரண தருவாயிலே சக்கராத் ஹாலிலே சொல்கிறார், இப்படி இந்த மக்காவிலே இறுதி நபி வெளியாகுவார், அவருடைய குடும்ப பின்னணி இப்படி, அவருடைய பண்பாடு இப்படி, அவருடைய அடையாளங்கள் இப்படி, அவர் மூலம் உலகத்திலும் தீன் மார்க்கம் பரகும், ஒளி பரவும் என்றெல்லாம் வசியத்தாக சக்கராத் ஹாலிலே நபி அவர்களை பற்றி பேசிவிட்டு தான் ஃபாத்தாயினார். ஒரு யூத மனிதர் அபு தைஹான் சக்கராத் ஹாலில் இறுதியாக பேசிய வார்த்தைகள், முஹம்மத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபியாக வருவார், அந்த உண்மையானவர், அவர் நாணயமானவர், நேர்மையானவர், அவர் எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய ஒன்று, பல தௌராத்தில் வந்த சிறப்புகளை அவர் பேசிவிட்டு மரணித்தார். அதே போல் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் மஜூசி நெருப்பு வணங்கியாக இருந்தவர். குறிப்பாக ஷேக் அவர்களே, இவர்கள் பின்பற்றாத மதமே கிடையாது. ஏனென்றால் கொஞ்ச காலம் கிறிஸ்தவம் அவர்களுக்கு ஜீரணிக்கவில்லை, கொஞ்ச காலம் யூத கலாச்சாரத்தை சார்ந்த அதுவும் சரியாக படவில்லை, உண்மையான அந்த தூய்மை இல்லாமல் தேட ஆரம்பித்தார். நெருப்பு வணங்கியாகவும் இருந்தார், துறவிகளோடும் பாதிரிகளோடும் இருந்தார், ஜபிக்கவில்லை. இது உண்மையில்லை, இதில் ஏதோ குறைப்பாடு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அதாவது அவர்கள் இந்த சரியான தூய்மையான வழிகளை காட்டுவது சில தெரிவுகள் நடந்திருந்தன. அப்பொழுது தேடி நீண்ட பயணம் செய்தவர், நேர்வழியை தேடி நீண்ட பயணம் செய்த நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட ஒரு சஹாபி என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று அரபி அல்லாத ஒரு அஜமியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சல்மான் ஃபாரிஸி. அவர்கள் அரபி அல்ல, பாரசீகம், ஈரானுடைய பகுதியை சேர்ந்த பகுதி ஏரியா அந்த பகுதியை சேர்ந்தவர்கள். அப்படியான அந்த சல்மான், அந்த சல்மான் ஃபாரிஸ் அல்ல, சல்மான் அல் ஃபாரிசி. நாங்கள் சல்மான் ஃபாரிஸ் என்று பெயர் வைக்கிறோம் அல்ல, ஃபாரிஸ் என்று சொல்லும்பொழுது குதிரை வீரர். இவர் சல்மான் அல் ஃபாரிசி, ஃபாரிஸ் நாட்டை, யமன், அதாவது ஈரானுடைய பகுதியைச் சேர்ந்தவர். இறுதியாக அவருடைய அந்த ஃபாதர், அந்த ஃபாதிரி அவர்கள் மரண தருவாயிலே சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு உண்மையை சொல்கிறார். என்ன உண்மையை சொல்கிறார்? என்ன, மரண நேரத்தில் யாரும் பொய் பேச மாட்டார், உண்மைதான் வெளியாகும். அவர் சொல்கிறார், சல்மான் அவருடைய மாணவருக்கு, சிஷியருக்கு, குரு சொல்கிறார், சல்மான் நீங்கள்
மக்காவை நோக்கி செல்ல வேண்டும். மக்காவில் இப்படி மனிதர், இப்படி ஒரு முஹம்மதுன்னு சொல்லக்கூடிய இந்த அடையாளம் உள்ள மனிதர் இறுதி நபியாக வருவார். அந்த மனிதர் எந்த அளவு அவர் சொன்னார் என்றால், நபி அவர் ஹிஜ்ரத் போகின்ற இடம் அந்த எசரிபுடைய பகுதி, அந்த முஹாஜருஹு, அவர் ஹிஜ்ரத், அவர் அந்த அந்த மக் அந்த ஊர் சொந்த ஊரை துறந்து அவர் ஹிஜ்ரத் போகின்ற ஊர் இப்படி இப்படி அடையாளம் உள்ள ஊர், மதினாவுடைய அடையாளங்களை சொல்கிறார். இப்படி ஒரு மனிதரை கண்டால் நீங்கள் உடனடியாக ஃபத்தபியவும் என்ன செய்யுங்கள், பின்பற்றுங்கள், வேறு யாரும் உங்களுக்கு தேவையில்லை, அவரை பின்பற்று. அப்படி தேடி 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 வந்து நபி அவர்களை கடைசியிலே மதினாவிலே தான் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்தது. மதினாவிலே வந்து இஸ்லாத்தியர். எனவே இவைகள் முக்கியமான சஹாபாவுடைய கருத்து. அடுத்த இறுதியாக கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட ஒருவர், விடயத்தோடு சம்பந்தப்பட்டவர், ஒரு மத குரு படித்தவர் ஜெயித் இப்னு சுஅனா, அவர் யூத மதத்தைச் சேர்ந்தவர்கள். மூன்று அடையாளங்களை நபியவர்களுடைய விடயத்திலே படித்துவிட்டு அந்த அடையாளத்தை தேட ஆரம்பித்தார். ஒன்று, எவ்வளவுதான் யார் மடத்தனமாக முறைகேடாக நடந்து கொண்டாலும் அவர்கள் சகிப்புத்தன்மையை தான் மேற்கொள்வார்கள். இன்னும் ஒரு விடயம், அவர்கள் அவர்களுடைய அந்த முத்திரை, அடையாளம், நுபுவத்துடைய அடையாளம், அந்த ஒரு முத்திரை இருந்தது, அந்த தோள்பட்டை, புறாமுட்டையுடைய அளவு அது. அடுத்ததாக, எப்பொழுதும் அவர்கள் கடின சித்தமுள்ளவரோடு, அவர் கடின சித்தமானவர், நாணயமானவர் என்ற அடையாளங்களை கண்ட பிறகு இரண்டு விடயங்களை அடையாளங்களை கண்டுவிட்டார்கள். மூன்றாவது அடையாளம் பழகி பார்க்க வேண்டும், அதாவது சகிப்புத்தன்மை, கொஞ்சம் கடினமாக நடந்தாலும் சகிப்புத்தன்மை. இவரிடம் கொடுக்கல் வாங்கல், அதற்கென்றே கொடுக்கல் வாங்கல் செய்கிறார். அப்போ கால தாமதம் ஏற்படும் என்ற நபியவர்கள் ஒரு டேட்டை கொடுத்தனர், அந்த டேட்டையை திருப்பி கொடுக்க வேண்டும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஈச்சம்பளம் கொடுக்க வேண்டும், ப்ரீ ஆர்டர், முன்னோடர்னு சொல்வார்கள், இந்த ஈச்சம்பளம் தர வேண்டும் என்று அவர் பணத்தை கொடுத்திருக்கிறார். நபி அவர்கள் அந்த ஈச்சம்பளத்தை இந்த டேட்டுக்கு கொடுக்க வேண்டும். டேட் இருக்கிறது, ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னால் வந்தேன், வந்து என்ன முஹம்மது நீங்கள் எனக்கு ஈச்சம்பளம் டைமுக்கு தரல, உங்களோட நீங்கள் இப்படித்தான், உங்களோட குடும்பம் இப்படித்தான்ட்டு நான் என்ன செய்தேன், கோபத்தை உண்டாக்குகிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டு அமைதியாக இருந்து கொண்டு அப்படியே உமர் ரலியல்லாஹுடைய கண்ணெல்லாம் புரண்டது, என்ன இப்படி பேசுகிறேன் என்று மிக கோபத்தோடு. அப்பொழுது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பொருட்படுத்தாது நேரத்துக்கு முன்னால் கேட்கிறார், தாமதிக்கவில்லை. உமர் ரலியல்லாஹுடன் அவர்கள் கடிந்து கொண்டார்கள், அதட்டினார்கள். அப்படி உமர், இவருக்கு இவ்வளவு யுத்தம்பளம் கொடுங்கள், கூடுதலாக 20 வஸ்க், 20 நம்முடைய பாசம் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு 20 கிலோ கூடுதலாக கொடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அதுக்கு பிறகு அவருக்கு சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய உரிமையை கேட்கின்றபொழுது முறையாக கேளுங்கள், உமரே நீங்கள் இப்படி அவருடைய உரிமையை தான் கேட்டு நீங்கள் இப்படி நடந்து கொடுங்க. அந்த ஜெயித் இப்னு சுஅனாலியில் தான் அந்த சகிப்புத்தன்மையை பார்ப்பதற்கென்றே இப்படி நடந்து கொண்டார்கள், உண்மை சகிப்புத்தன்மையோடு நபி அவர்கள் நடந்து கொண்டார்கள். எனவே ஏராளமாக இருக்கிறது, முக்கியமான சிலருடைய கருத்துக்களை நான் முன்வைத்தேன். ஆம்நேயர்களே, இவ்வளோ நேரமாக ஷேக் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு கண்டார்கள், எவ்வாறு பார்த்தார்கள், எவ்வாறான விடயங்களை பெற்றுக்கொண்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய மனப்பதிவுகளை ஷேக் அவர்கள் மிக அழகாக நேர்களுக்கு முன்வைத்தார்கள். நாங்கள் நிகழ்ச்சியுடைய இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கிறோம். அடுத்ததாக ஷேக் அவர்கள் சுருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல கவிஞர்கள் கவிதையினூடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்திருக்கிறார்கள். ஹசான் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு ரவாஹா, காபி இப்னு ஸுஹைர் போன்ற பல பேர்கள் தனக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த கவித்திறனின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகான வரிகளின் மூலமாக அவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக ஒரு சில கவிதைகளையும் நேர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாகவே சிறப்பான ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்றுதான் ஹசான் இப்னு சாபித் ரலியல்லாஹு கவிதை. அவர்கள் அஹ்சன மின்கலம் தலித் லம் தரகத்து ஐனி அஜ்மல மின்கலம் தலிது நிசா, உங்களை விட அழகான ஒரு மனிதரை என்னுடைய கண் வாழ்நாளில் கண்டது கிடையாது, உங்களை விட அழகான ஒருவரை எந்த தாய்மாரும் பெற்றது கிடையாது. ஹுலிக்த முபர் அமின் குல் ஐபின் ஹுலிக்த கமா தஷா, ஒவ்வொரு குறைகளை விட்டும் அனைத்து குறைகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவராக படைத்திருக்கிறீர்கள், படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் நினைத்தபடியே நீங்கள் படைக்கப்பட்டது போன்று தோன்றுகிறது. அப்படின்னு அந்த வர்ணிப்பு சொல்லி செய்வது போன்று உங்களை அல்லாஹ் நீங்கள் விரும்பிய போன்று படைத்திருக்கிறான் என்று உணர தோன்றுகிறது என்று சொல்லி அவர்கள் வர்ணிக்கிறார்கள். அழகை மின்குள்ளி ஆய்வின் வெளிரங்க உள்ரங்க எந்த குறையும் கிடையாது. அதே போன்று காபிமுன் ஸுஹைர்லேயே மிக முக்கியமான கவிஞர், இஸ்லாத்துடைய ஒரு பரம விரோதியாக இருந்தவர்கள், இஸ்லாத்துக்கு எதிராக கவியை பாவித்தவர்கள், கேள்விப்பட்டு அப்படி நபி அவருடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு நோக்கத்தில் வருகிறார்கள். வந்து நபி அவர்களுடைய சபையில் வந்து அந்த சபையுடைய கம்பீரத்தை, நபியுடைய கௌரவத்தை வர்ணிக்கும் பொழுது, நான் ஒரு இடத்தில் ஒரு சபையிலே நிற்கிறேன், அந்த சபையிலே நான் நின்று நான்
கேட்கின்ற நான் பார்க்கின்ற காட்சிகளை ஒரு யானை பெரும் படைப்பு, அந்த யானை கண்டால் கூட அந்த யானையுடைய ஈரக்குலை நடுங்கும் என்ற அந்த அளவு கம்பீரம், பார்ப்பதற்கு அந்த அளவு கம்பீரமான ஒரு சபை. அப்படி சொல்லிவிட்டு நானுடைய வந்து கை வைத்தேன், உடன்படிக்கை செய்தேன், மண் பழிவாங்கும் உரிமை உள்ள கை, இஸ்லாத்துக்கு எதிராக பல நடவடிக்கை எடுப்பேன், பல கவிதை பாடியிருக்கிறேன். எனவே என்னை பழிவாங்க உரிமை உள்ள ஒருவருடைய நபி அந்த முஹம்மத் ரசூலுல்லாஹி கையில் கை வைத்து உடன்படிக்கை செய்தேன். அதுக்கு முன்னால் நபிகளுக்கு முன்னாலே சொல்லுகிறார், நான் ஒம்பித்து அண்ண ரசூலுல்லாஹி அதனி வல்ல அஃபு இந்த ரசூலுல்லாஹி மஹ்மூலு. என கேள்விப்பட்டது என்ன, இந்த எங்கு கண்டாலும் இவர்களை முடித்து கட்ட வேண்டும் என்று அந்த அளவு அல்லாஹ்வுடைய அனுமதிப்படி பட்டியல் போடப்பட்டதான், அவர்களையும் மன்னித்தார். விஷேடம் என்ன தெரியுமா ஷேக் அவர்களே, இஸ்லாத்துடைய பரம விரோதிகளாக இருந்து எங்கு கண்டாலும் அவர்களை தண்டிக்கலாம் என்ற பட்டியலில் 90% சஹாபாக்களாக மாறினார்கள். மன்னிக்கப்பட்டார், இஸ்லாம் மன்னிக்கின்ற மார்க்கம். எனவே நபி அவர்களிடத்தில் மன்னிப்பு அப்படி என்னை அச்சுறுத்தி இருக்கிறார்கள், அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார்கள் என கேள்விப்பட்டது என்றாலும் மன்னிப்பு நபி அவர்களிடம் ஆதரவு வைக்கத்தக்கது என நபி அவர்கள் மன்னித்தார்கள். அப்படி ஏராளமான முறையிலே அவர்கள் வாழ்ந்து இஸ்லாத்துக்கு சார்பாக கவிதைகளை படித்தார்கள் என்றெல்லாம் இந்த ஏராளமாக கவிதைகள் வந்திருக்கிற மிக முக்கியமான அடிகளை நேரத்தை கருத்தில் கொண்டு முன்வைத்தேன். ஆம்நேயர்களே, கவிதையின் ஊடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் யாரெல்லாம் புகழ்ந்தார்கள் என்பதை ஹசான் இப்னு சாபித், அப்துல்லாஹி இப்னு ரவாஹா, கஅப் இப்னு ஸுஹைர் போன்றவர்கள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் அழகான வரிகளில் புகழ்ந்தவர்கள். அதில் ஒரு சில வரிகளை ஷேக் அவர்கள் சுருக்கமாக நேயர்களுக்கு முன்வைத்தார்கள். அதில் ஒன்று நபியுடைய அழகையும், இரண்டாவது நபியுடைய மன்னிப்பு தன்மையையும் கம்பீரத்தையும் சொல்லக்கூடிய வரிகளாக அமைந்திருந்தன. அந்த அடிப்படையில் இறுதியாக ஷேக் அவர்களே, இன்னும் சில விடயங்களை நாங்கள் சுருக்கமாக பேச வேண்டும். அதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, நபியுடைய குணாதிசயங்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கின்ற சில வரிகளை நீங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக, முதலாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கருத்து சால சிறந்தது. அதைத்தான் நாங்கள் ஆரம்பிக்கணும். மனைவி அல்லவா, மனைவி கூட இருந்தவர்கள். கான ஹுலுக்குஹுவல் குர்ஆன், கான ஹுலுக்குஹுவல் குர்ஆன், நபியுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. குர்ஆனில் உள்ள பண்பாடு நபியுடைய வாழ்க்கையிலிருந்து, நபியுடைய பண்பாடு குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு விடயம். அதேபோல் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்துடைய நேரத்தில் ஒரு சுருக்கமான சான்று, அழகான சான்று, ரத்தன சுருக்கம், திப்த ஹையன் உமையிதா, வாழும் பொழுதும் நல்லவராக, மனமானவராக, தூய்மையானவராக, மிருதுவானவராக வாழ்ந்தீர்கள். வஃபாத்தாகி மையித்தாக இருக்கிறீர்கள், நீங்கள் இப்பொழுதும் மணக்கிறீர்கள், இப்பொழுதும் நீங்கள் மிருதுவானவராகத்தான் வாசம் வீசிக்கொண்டு மனம் கமழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வர்ணித்தார்கள். அதேபோல் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறுவர்கள் நடந்து கொள்வதற்கு வேலைக்காரர், பணிவிடையாளர், ஊழியர், 10 ஹிதுமத் செய்தேன், சின்ன வயதில் தாய் வந்து ஒப்படைத்து விட்டார். யார் சொல்லி, உங்களுடைய ஹிதுமத்துக்கு ஒப்படைத்து விட்டேன், ஊழியத்துக்கு சொல்கிறார்கள். செய்ய சொன்ன வேலையை நான் செய்யாமல் இருந்தால் ஏன் செய்யவில்லை என்று கேட்க மாட்டார்கள். சொன்ன விடயத்தை மாற்றி செய்தாலும் இதை இப்படி செய்திருக்கலாமே, அப்படி செய்திருக்கலாமே என்று சொல்ல மாட்டார்கள். அதே போன்று சில வேலைகளை செய்யாமலே விடுவேன், கடிந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு தடவை வேலைக்கு அனுப்பினார்கள், சிறுவர்களோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருந்து, விளையாட்டை பார்த்து கொண்டிருந்து, பின்னால் வந்து அப்படியே இரண்டு காதுகளையும் அப்படி முறுக்கி, இரண்டு காதுடையவரே என்று செல்ல மாட்டார்கள். விளையாட்டுக்கா, ரெண்டு காது உள்ளவரே, எல்லோருக்கும் ரெண்டு காது தான், அழைத்தார்கள். எத்தனையோ பட்டு துணிகளை, சில்க் பட்டு துணிகளை தொட்டு பார்த்திருக்கிறேன், நபி அவர்களுடைய உள்ளங்கையையும் தொட்டிருக்கிறேன். நான் வாழ்க்கையில் தொட்ட பட்டுக்கள் அனைத்தையும் விட நபி அவருடைய உள்ளங்கை தான் மிருதுவானதாக இருந்தது. எத்தனையோ வாசனை திரவியங்களை, அத்தர்களை நுகர்ந்திருக்கிறேன், நபி அவர்களுடைய மனம்தான் எல்லா அத்தர்களை விடவும் மனமாக இருந்தது என்றெல்லாம். நபியுடைய முகம் சந்திரனை போன்றிருந்தது, பிரகாசமாக இருந்தது என்றெல்லாம் அனுசலையும் அங்கே அடக்கி கொண்டு போகிறார்கள். அதே போன்று சஹாபாக்களில் சதுரா, விசால மனப்பான்மை உள்ளவர்கள், குடும்ப உறவை மிகவும் சேர்ந்து நடக்கக்கூடியவர்கள், அதே போன்று மிருதுவான இயல்பு உள்ளவர்கள், உண்மையான பேச்சுள்ளவர்கள், உள்ளத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளிப்பகட்டாக பேச மாட்டார்கள், உள்ளத்தில் இருப்பதை பேசுவார்கள், உள்ளத்தால் பேசுவார்கள். என்ற மருமகனாக, பெரியப்பாவின் மகனாக, சிறு, அதாவது ஒரு கருத்தில் ஷேக் அவர்களே, முழு சஹாபாக்களிலும் பெரியவர் சிறியவர் என்று பட்டியலிடாமல் பொதுவாக பார்க்கும் பொழுது முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. சிறு வயதில் அவர்கள் முதன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மக்களில் முதன்மையானவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விட முந்துகின்ற ஒருவராக இருந்தால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பேர் வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு அலிலியனுடைய வர்ணனை இருந்திருக்கிறது. ஏராளமாக இருக்கிறது. மிக முக்கியமான மிக அழகாக ஷேக் அவர்கள் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் சம்பந்தமாக, பண்பாடுகள், குணாதிசயம் சம்பந்தமாக சொன்ன ஒரு சில வரிகளை ஷேக் அவர்கள் நேர்களுக்கு முன்வைத்தார். ஷேக் அவர்கள், இறுதியாக நாங்கள் நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக 63 வருட காலங்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள்.
ரபீல் அவ்வல் மாதம்தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து சென்றார்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அந்த முஹம்மத் என்ற அந்த ஒளி உலகம் ஒன்றும் வீசிக்கொண்டிருந்த அந்த ஒளி அது மங்க ஆரம்பித்த நாளும் ரபீல் அவ்வல் மாதத்துடைய ஒரு நாள் தான் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அந்த வகையில் இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள், இறுதியாக அவர்கள் செய்த புத்திமதிகள், சமூகத்துக்கு சொன்ன புத்திமதிகள், வசியத்துக்கள் என்ன, அவர்களுடைய அந்த கடைசியாக அவர்களுக்கு ஏற்பட்ட நோய்கள் சம்பந்தமாக இறுதியாக நேர்களுக்கு சொல்லுங்கள். அதில் ஷேக் அவர்களை அனுசரன் சொல்கிறார்கள், நபி அவர்கள் ஹிஜ்ரத் வந்த பொழுது மதீனா நகர் என்ன குல்லுஷி, மதீனாவில் எல்லாமே ஒளி. நபி அவர்கள் மரணித்த வஃபாத்தாகியனால் அதுலம மின்ஹா குல்லுஷி, மதீனாவில் சகல பகுதிகளும் இருள் சூழ்ந்து காணப்பட்டது, அந்த ஒளி மங்கிய நாள் என்று அந்த சுருக்கமாக அந்த வஃபாத்துடைய நாளை வர்ணிக்கிறார்கள். அதேபோல் இறுதியாக கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் வரலாற்றில் முன்ன பின் வந்து 15 நாட்கள் மேக்சிமம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். சஹாபாக்கள் வந்து மேலே பிடித்து பார்ப்பார்கள், கட்டு உஷ்ணமாக இருக்கும், கேட்பார் யார் சொல்ல எப்படி கொதிக்கிறது, எனக்கு உங்களில் இரண்டு பேருக்கு வருகின்ற காய்ச்சல் எனக்கு ஒருவருக்கு வந்திருக்கு, தனி இரட்டை காய்ச்சல். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்டார்கள். எந்த அளவு என்றால் அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே குறைந்தது 3-4 தடவைகள் மயக்கம் ஏற்படும். அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில் 10-15 நிமிடத்துக்குள்ளே 4-5-3 தடவை என்றால் ஷேக் அவர்கள் ஒரு 5 நிமிடத்துக்கு ஒரு தடவை மயக்கம் வரும். இப்படி அந்த பேசனில் தண்ணீரை வைத்து மேலே ஒத்தி கொண்டிருப்பார்கள். கடைசி நேரத்தில் எந்த அளவு நபி அவர்கள் பலகீனப்பட்டார்கள் என்றால் மிஸ்வாக்கை எடுத்து கையால் செய்வதற்கு கூட அந்த சக்தி இருக்கவில்லை. அதை மச்சானுடைய மிஸ்வாக்கை பார்க்கிறார்கள், ஆயிஷாலையும் விளங்கிக் கொள்கிறார்கள், மிஸ்வாக் செய்ய என்னுடைய தம்பியுடைய மிஸ்வாக்கை சைக்கனை செய்வது போன்ற யார் சொல்ல அவங்களுக்கு மிஸ்வாக் செய்து விடவா, தலையாட்டுகிறார்கள், மிஸ்வாக் எடுத்து வாழிலே மெண்டு அந்த எச்சிலே மிருதுவாக்கி மிஸ்வாக் செய்துவிட்டு, அதே போன்று அதுவரைக்கும் நபி அவர்கள் தான் தனக்குத்தானே ஓதி ஊதிக்கொள்வார்கள். அன்றே அந்த காலங்களிலே நான் எனக்கு ஓதி ஊத சொல்லி நான் ஓதி ஊதினேன் குல் சூராக்களை, குரானுடைய அந்த ஆயத்துக்களை என்று சொல்லு. இப்போ இந்த காலகட்டத்தில் சஹாபாக்கள் வருவது போவதாக இருக்கும் பொழுதுதான் அந்த கடைசி நாள், அந்த கடைசி நாளிலே சஹாபாக்கள் நபி அவர்கள் தான் எங்களுக்கு தொழுவிக்க வேண்டும், நபி அவர்களுடைய இமாமத்தில் தான் தொழ வேண்டும் என்று நீண்ட நேரம் காத்து கொண்டிருக்கார்கள். இடையிலேயே நபி அவர்கள் கதவை திறந்து சஹாபாக்கள் வீடு அல்லவா மஸ்ஜிதோடு ஐஷாலியெல்லாம் வீடு என்பது சுவர்களை அந்த கபர் இருக்கின்ற இடம், ரவுலா ஷரீப் இருக்கின்ற இடம், அடுத்த அந்த மஸ்ஜிதோடு தான் இருந்த அடுத்த சுவர். அப்படியே கதவை திறந்து நபி அவர்கள் எட்டி பார்ப்பார்கள், நாங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவோம், நபி அவர்கள் இன்று எங்களுக்கு தொழுவிக்கப் போகிறார்கள், நாங்கள் தொழப்போகிறோம் நபி அவர்களுக்கு பின்னால். அப்படியே கையை காட்டி சைக்கனை செய்துவிட்டு எல்லோருக்கும் ஒரு பிரியாவிடை செய்வது போன்று அப்படியே கையை காட்டிவிட்டு உள்ளே போய்விட்டார்கள். கடைசி நாம் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் வளமையை விடவும் ஜொலித்ததாகவும் சொல்கிறார். நிச்சயமாக பிரகாசம் அதிகரித்திருந்தது, அவருடைய சௌந்தரியம் அழகு கூடியிருந்தது என்றெல்லாம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் அப்படியே எதிர்பார்த்து கொண்டு கையை காட்டிவிட்டு அப்படியே நபியவர்கள் உள்ளே போய்விட்டார்கள். இறுதியாக சில வசியத்துகளை செய்தார்கள். வசியத்தில் ஒன்றுதான், குறிப்பாக நீங்கள் தொழுகை விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். அதே போன்ற சேகர் வரலாற்று அது வர்ணிப்பார். இந்த எல்லோரும் தொழுகைக்கு நிறைந்து இமாஞ்சமாத்திலே காத்து கொண்டிருந்த அந்த காட்சியை நபியவர்களுக்கு எல்லாம் காட்டினான். நான் பாடுபட்டது வீணாகவில்லை, என்னுடைய முயற்சி வீணாகவில்லை, தொழுகைக்கு கூட்டம் கூட்டமாக திரண்டிருக்கிறார்கள், தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், இன்னும் இன்னும் அதை பேணிக் கொள்ளுங்கள். அடுத்தது அடிமைகள், உங்களுடைய பணிவிடையாளர்கள், உங்களுடைய அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதே போன்று பெண்கள், உங்களுடைய மனைவிமார்களுடைய இடத்திலே நீங்கள் அமானம் அடைந்து கொள்ளுங்கள், தைமார்கள் எல்லாம் வரும் கட்டுப்பாட்டுக்குள்ளவர்கள். அதே போன்று நீங்கள் அன்சாரிகளுடைய விடயத்தில் மிகவும் எங்களை வாழ வைத்த பூமியை வரவணைத்த வரவேற்ற அந்த மக்கள் உதவி செய்தவர்கள், அவர்களுடைய இடத்துல நீங்கள் மிக நீதியாக நேர்மையாக பண்பாட்டு நடந்து கொள்ளுங்கள், என்னிடத்தில் வசியத் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஜவால் பாதிர் ஜவால் வந்திருக்கிறது, அதாவது பகல் லுஹருக்கு பின்னால் உள்ள நேரம். அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அவருடைய உடம்பு வருத்தம் கூடுகிறது. அப்பொழுதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், என்னுடைய நெஞ்சிலே நான் அப்படியே சாய்ந்து கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே என்னுடைய நெஞ்சிலே சாய்ந்து கொண்டு இறுதி நேரத்தில் ஷேக் அவர்களே இஸ்திஃபார் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஃபசப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹுகான தவ்வாபா, சூரத்து நஸ்ர் இதா ஜா சூராவிலே அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொல்கிறான், இந்த மக்கள் எல்லாம் என்ன இதா ஜான சூரத்து அல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்து வெற்றிகள் குவிந்து அதே போன்று மக்கள் வரைத்தன்னா சேதுகுன ஃபீ ஃபஜ், மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குள் நுழைகின்ற காட்சியை நீங்கள் காணும் பொழுது நீங்கள் ஃபசப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இஸ்திஃபார், அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வல்ஹக்னி பிர்ரஃபீக்கில் ஆலா, இதான் நபியுடைய துவா. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்கள், அது வந்து ஆயிஷாலே நெஞ்சிலே சாய்ந்து கொண்டு லா
இல்லாஹ இல்லல்லா கலிமா சொன்னார்கள். என்னை மன்னிப்பாயாக, ரஹ்மத் செய்வாயாக, என்னுடைய நண்பர் கூட்டத்தோடு சேர்த்து வைப்பு, உயர்ந்த கண்ணியமான என்னுடைய நபிமார்கள் சோதாக்கள் சாலை அண்ணாமல்லா அலையும் சொல்கிறான், அவர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக என்று சொல்லி நபியோடைய எண்ண உயிர் பிரிகிறது. அந்த நேரத்தில் தான் சஹாபாக்கள் அழுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். உமர் இல்லாதவர்கள் சொல்கிறார்கள், நம்ம குழம்பி போய் ஒரு மூலையிலிருந்து அழுது கொண்டு அபுபக்கல் ஓடி வருகிறார்கள், முத்தமிடுகிறார்கள், அப்படியே குனிந்து கட்டி அணைத்து அழுகிறார்கள். அப்பொழுது திப்த ஹையன் வமையித்தா என்று சொல்லி அந்த உயிரோடு இருக்கும் பொழுது நல்லவராக மனமானவராக வருத்தப்படவும், நீங்கள் மனமானவர் நல்லவராக மிருதுவானவராக இருக்கு என்று வர்ணித்தார்கள். எனவே இந்த இறுதி நாட்கள் இருந்த இறுதி வஃத் இன்றைய தினம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறப்பும் என்றுதான், வஃத்தும் என்றுதான். இன்றைய நாளில் நாங்கள் அந்த நிகழ்ச்சியை ஏன்றளவு சில முக்கியமான தலைப்புகளை முன்வைத்தோம். இறுதி நாட்களின் தலைப்பில் உலமாக்கள் தனி தலைப்பில் அழகான விரிவாக இதே நிகழ்ச்சி இந்த ஊடகத்தில் பேசியிருக்கிறார் என்பதையும் நேயர்களுக்கு முன்வைத்து, இந்த விடயங்களை படிப்பினை பெற்று வாழ்க்கையில் மாற்றுவதற்கு, நபியோட உண்மையை உள்ளத்தால் நேசிப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக இந்த நிகழ்ச்சி அமையும் என்ற அவாவுடன் நான் விடைபெறுகிறேன். ஆம் நேயர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி நிகழ்வுகளை நாங்கள் கேட்கின்ற போது எங்களுடைய உள்ளமெல்லாம் அழ ஆரம்பிக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எங்களுடைய உயிரை விடவும் அதிகமாக நேசிக்கின்றோம், எங்களுடைய பெற்றோரை விடவும் அதிகமாக நாங்கள் நேசிக்கின்றோம் என்றால் அது மிகையாகாது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அது மூடப்பட்ட ஒரு வரலாறு அல்ல, அது தெளிவான, எழுதப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட ஒரு வரலாறாக இருக்கிறது. அதை யாராலும் அழிக்கவும் முடியாது, அதை ஒழிக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. உலகம் அழியும் வரை அந்த வரலாறு பாதுகாக்கப்பட்டிருப்பதை போன்று இன்னும் அது பாதுகாக்கப்படும். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட ஆய்வுகளை உலமாக்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். காலத்துக்கு காலம் அல்லாஹ் உலமாக்களின் மூலம் நபியுடைய சுன்னாவையும் நபியுடைய சீராவையும் அல்லாஹ் பாதுகாத்து வருகின்றான். நபியுடைய சுன்னாவை நேசிக்கக்கூடியவர்களை, நபியின் மீது அன்பு கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் அல்லாஹ் உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறான் என்ற விடயங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் படித்தோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை நாங்கள் பாடுகின்றோம், படிக்கின்றோம், எங்களுடைய காதுகளினால் கேட்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகிமை, கண்ணியம், பிறப்பு, இறப்பு, வாழ்க்கை முன்மாதிரிகள், நமூனாக்களை எல்லாம் நாங்கள் கேட்டோம், படித்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறுபிராயம் தொடக்கம் மரணம் வரைக்கும் நாங்கள் சில விடயங்களை பேசியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதை இந்த மாதத்தோடு மாத்திரம் நாங்கள் நிறுத்தி கொள்ளாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமூனாதான் எனது வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை தேடி அவைகளை நாங்கள் படிக்கக்கூடியவர்களாக, வாழ்க்கையின் முன்மாதிரிகளாக பெறக்கூடியவர்களாக, இதற்கு பின்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்வுகளை, சம்பவங்களை நாங்கள் படிக்க வேண்டும். எங்களுடைய சிறுவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நாங்கள் அழகாக அதை போதிக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற சில முக்கியமான விடயங்களை நேர்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய தினத்தில் சிரமம் பாராத எங்களுடைய கலையகத்துக்கு வருகையை தந்து இவ்வளோ நேரமாக மிக அழுத்தம் திருத்தமாக ஆதாரபூர்வமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை, தாயார் திருமணம் செய்த அந்த நாள் தொடக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முபாரக்கான மேனியிலே மதினாவுடைய புனிதமான மண் போடப்படும் வரைக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துடைய கடைசி மூச்சை சுவாசிக்கும் வரைக்கும் நடந்த முக்கியமான வரலாற்று துளிகளை, புனிதமான விடயங்களை, மகத்தான விடயங்களை ஷேக் ஆஷிக் ரஷாதி ஹஜ்ரத் அவர்கள் மிகவும் ஆதாரபூர்வமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் நேர்களுக்கு முன்வைத்தார்கள். எனவே எங்களுடைய பிரை டிவி சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் ஷேக் அவர்களுக்கு ஜிசாக்குமுல்லாஹ் ஹைரா என்ற நன்றியோடு அவர்களுக்காக நாங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அந்த அடிப்படையில் இவ்வளோ நேரமாக இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டு கலைத்து கொண்டிருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பார்க்கக்கூடிய நேர்களாகிய உங்களுக்கும் அல்லாஹு தாலா அருள் பாலிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடியவர்களாக உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்ற துவாவோடு, அதே போன்ற எங்களுடைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகின்ற நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ரிஸ்வான் அவர்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும் என்ற துவாவோடு அவர்களுக்கும் நன்றி செலுத்தியவனாக, அதே போன்று தொழில்நுட்ப உதவியில் ஈடுபடுகின்ற சகோதரர் உமேர் நௌஷாதுக்கும் அல்லாஹு தாலா அருள் பாலிக்க வேண்டும் என்ற துவாவோடும் அவருக்கும் நன்றி செலுத்தியவனாக, இது போன்ற இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். ஆஹர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. யா ரசூலல்லாஹ்.